திருமந்திரத்தின் பாடலுக்கு ஐயா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பதி அணிகிர் பசு பாசம் நிலாவே, பதியினை பதி பசு பாசம் என பக முண்டின் பதியினை போர் பசு பாசமானாடி பதியினை சென்று அணுகா பசு பாசம். பதி அணிகிர் பசு பாசம் இல்லாத தலைவன் இருந்து விட்டால் பசு பாசம் இல்லாத. இதுதான் மூன்றாவது பாடல். இது சுருக்கமாக சொல்கிறேன். அது என்ன கடல் மாதிரி கிடக்கு? அது என்ன திருமந்திரம் என்பது முதல் 8000 பாடலாக பாடினார். பிறகு அதை சுருக்கி 3000 பாடினார். அதை சுருக்கி 300 பாடினார். அதை சுருக்கி 30 பாடியிருக்கார். எல்லா வேதங்களும் அடங்கி உள்ளது. இது சாத்திரம். ராமலிங்க சாமி பாடியது தோத்திரம். பாடலாக பாடி இறையொருளை பெறுவது தோத்திரம். கருத்துக்களை சொல்வது மட்டும் சாத்திரம். எப்படி இருக்கும்? எப்படி நாள் எப்படி இருந்தாலும் புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்படை உள்ளே நிர்மலமாக்கில் சொல்றார். பதி அணுகிர் பசு பாசம் நிலாவே, புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்படை உள்ளே நிர்மலமாக்கி. வந்து போகின்ற காற்றை புருமத்தை செலுத்தி விட்டால் திருப்பி வராது. நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கில் உறுப்பு செவக்கும் ரோமங்கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசுடையன சொன்னது திருமொழி தேவன். வந்து போகின்ற காற்றை முறையோடு புருமத்தை செலுத்தி விட்டால் என்ன ஆகணும்? தலைவன் நம்ம விட்டு போக மாட்டான். புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கில் உறுப்பு செவக்கும். உடம்பு உறுப்பு என்பது இங்கே எதுகைக்காக வரும். இந்த உடம்பு செவந்து போகும், உடம்பு விகாரமற்று போகும். உறுப்பு செவக்கும் ரோமங்கருக்கும் புறப்பட்டு போகான்னு புரிசுடையன தலைவன் உன்னை விட்டு நீங்க மாட்டானா? தலைவன் உன்னை நீங்கன்னா நீ இறுக்கி பிடிச்சிடல. இமே போது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வனை. நான் நினச்சிக்கிட்டே இருந்தால் அவன் என்னை விட்டு நீங்காமல் இருக்கான். அது மாதிரி தலைவன் நம்ம விட்டு போவான்னு ஒன்று. ஆக புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயன் திருத்து கடல் அப்படியே குமித்து வைத்திருக்கிறான் ஆசான் திருமலை தேவன். என்னையா இவ்வளோ சிக்கல் படுத்துறியே? எப்படியாண்ணா நீ என் நூலை படிச்சுட்டு வர முடியாதப்பா. என்னுடைய ஆட்சி இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நூல் படித்தா வந்துடுமா? வரவே வராது. என்னுடைய ஆட்சி பெற்றால்தான் முடியும்னு சொல்வார். நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஒரு மனிதன் கடவுளாவதுக்கு இல்லை எழுதி வச்சிருக்கிறேன். நீ தெரிந்து கொள்ள வேணும்னு தான் நினைச்சேன். காட்டும் குறியும் கடந்தவர் காரணம் ஏட்டின் புறத்தில் எழுதி வைத்தேன் பையன். நான் எழுதி வைக்கிறோம் என்ற நான் கடந்தேன். எப்படி எப்படிலாம் அந்த கடந்தேன் எல்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன். காட்டும் குறியும் கடந்தவர் காரணம் ஏட்டின் புறத்தில் எழுதி வைத்தேன் பையன். கூட்டு நந்தி கூட்டினி நல்லது ஆட்டின் களத்தில் அதர் கடந்தேன். நான் நூல்கள் எழுதி வைத்திருக்கிறான், உனக்கு புரியணும் இல்லையா? ஏட்டின் புறத்தில் எழுதி வைத்தேன் பையன். ஏட்டில் எழுதி வச்சா எதுக்கு பையன்? கூட்டு நந்தி கூட்டி நல்லது நந்தீசன் சொல்ல வேண்டும், திருமதேவன் சொல்ல வேண்டும், மாணிக்கவாசன் ராமலிங்க சாமி சொல்ல வேண்டும். கூட்டு நந்தி கூட்டி நல்லது எடகடி பெண்களை சேர்க்க வேண்டும், நரகத்தையும் சொர்க்கத்தையும் சேர்க்க வேண்டும், மூடத்தனத்தையும் சிறப்பறையும் சேர்க்க வேண்டும், இருளையும் ஒளியும் சேர்க்க வேண்டும், ஆசானையும் சீடனையும் சேர்க்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.